Hey, hi, hello friends, it's me Soumya. Suppose if I'm not audible to you, just use your headphones, okay? ரொம்ப குழந்தையும் சொல்ல முடியாது, ரொம்ப பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ஃபியூச்சர் கமிட்மெண்ட்ஸும் பற்றியும் யோசிக்க தோணாத ஒரு பட்டர்ஃப்ளை பீரியட்னா அது கண்டிப்பாக காலேஜ் டேஸ் தாங்க. ஆமாம், இப்போ தெரிஞ்சிருக்கோம் நான் இதை பற்றி பேச போகிறேன்னு. ஸோ காலேஜ், கல்லூரி, எப்படி இந்த வார்த்தையை சொன்னாலும் அழகாக இருக்குல்ல. Lots of funs, hundreds of sleepless nights, thousands of discussed topics. மொத்தமாக சேர்த்து ஒரு பேக்கேஜை நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரம் தாங்க இந்த காலேஜ் லைஃப். முதல் நாள் ஃப்ரெஷர்ஸ் டே, யாருக்கும் யாரையும் தெரியாத டைமில் உங்கள் பேர் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட், நீங்கள் எந்த பிளாக்குக்கு எப்படி போகணும்னு ஆரம்பிக்கிற ஃபார்மல் கான்வர்சேஷனில் தொடங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி அது ஒரு பெரிய கேங்காக மாறி ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா ஒரே பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடித்து சிரித்து கலாய்ச்சி விளையாடி ஒரே வாரத்தில் இனிமேல் இவங்க தாண்டா என் நட்புன்ற அளவுக்கு மாறிப்போம். புது இடம், புது அறிமுகங்கள், பசங்க, பொண்ணுங்க, லெக்சரர்ஸ், ஸ்டடீஸ், காலேஜ் கேன்டீன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புதுசுன்ற வார்த்தையை நமக்கு சுத்தமாக மறந்துருக்கும். சீனியர்ஸ் ஒரு சைட் ராகிங் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு சைட் லெக்சரர்ஸ் இந்த பேட்ச் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எதையுமே நம்ம பசங்க காதில் வாங்காமல் நம்ம கிளாஸில் எந்த ரோல் எந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு கண்லேயே ஸ்கேன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பையனோட க்ரஷ் அவனை க்ராஸ் பண்ணி போனால் உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் பேரை சொல்லி கத்துறது. கேன்டீனில் இன்றைக்கி என்னடா ஸ்பெஷலாக போட்டிருக்கான்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ திடீர் மேம் கேள்வி கேட்டு எழுப்பி எல்லோரும் முன்னாடி மொக்க பண்ணுறது. பசங்க பொண்ணுங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் நம்ப ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே ஸ்வீட்டாக ஸ்டார்ட் ஆகும். பசங்க டம்மி பீஸா ஒரு ஷேர் மாட்டிடக்கூடாது, உடனே போதும் அவர் வச்சு செஞ்சுருவாங்க. இன்னொரு சைட் சைட் அடிக்கிறது, ஒன் சைட் லவ், ரொமான்டிக் ப்ரப்போசல்ஸ், லவ் ஓகே ஆகிறது, ஃப்ளர்ட் பண்ணுறதுன்னு எதுக்குமே பஞ்சம் இருக்காதுங்க. காலேஜ் பங்க் அடிக்கிறது, கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு கேம்பஸ்குள்ளே சுற்றுறது, ஒன்றா போகிறது வர்றது, ஃபுல் டைம் சாட்ஸ், செல்ஃபீஸ், ஸ்டேட்டஸ், அவுட்டிங், லாங் ட்ரைவ்னு ஜாலியாக இருக்கும். இன்னொரு சைட் அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், வைவா, ப்ராக்டிக்கல்ஸ், ரெக்கார்ட்ஸ், செமினார். நாளைக்கு செமஸ்டர்னா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து தூங்காமல் எல்லா சாப்டரையும் தொட்டும் தொடாமல் கவர் பண்ணி டப்பா அடிக்கிறது. பிட்டு இல்லாமல் எந்த எக்ஸாம்க்கும் போனதும் இல்லை, அப்படியே போனாலும் மாட்டிக்காமல் காப்பி அடிக்கவும் மறந்ததில்லை. எவ்ரிதிங் பாஸ்ட் அவுட், அரியர்ஸ், ரிசல்ட்ஸ், ரீவால்யூஷன் ஒரு சைடு ஆனால் பறக்க, இன்னொரு பக்கம் கல்ச்சுரல்ஸ், ரிஹர்சல்ஸ், ப்ராக்டிஸ், ஃபெஸ்டிவல்ஸ், செலிப்ரேஷன், ட்ரெடிஷ்னல் வேர், சும்மா கலர்ஃபுல்லாக போகுங்க. டெய்லியும் வர மேம் டாப் டு பாட்டம் என்ன காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க, என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்கன்னு பொண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்ததும் இல்லை. பொண்ணுங்க எவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பசங்க கமெண்ட் பண்ணாமல் இருந்ததும் இல்லை. இன்னொரு சைட் லவ்ல சண்டை, பிரேக்கப், வேற ஒருத்தரோட பேச்சப், ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொசிசிவ்னஸ் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துட்டா சீனியர்ஸை கூட்டிகிட்டு போய் அடுத்த டிபார்ட்மெண்ட் பசங்களை ஒரு கை பார்க்குறதுன்னு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் ஆகியிருக்கோங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லையும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த ஃப்ரெண்ட்லி மேம், பிடிக்காத சிடு சிடுன்னு எரிஞ்சு விடுற சார், நம்மளை பனிஷ் பண்ணி பண்ணி டயர்டான ஹெச்ஓடி, அப்பப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸ், நம்ம காலேஜை பற்றி பெருமையாக பேச ப்ரின்ஸை வாண்டடாக கூட்டிகிட்டு வந்த அந்த நாலு சீஃப் கெஸ்ட், கேன்டீனில் எப்பயோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கரண்டி சாப்பாடு அள்ளி போடுற அந்த இன்னசென்ட் அக்கா, காலேஜ் வாசலில் இந்த மொத்த ஜுவுக்குமே காவலாக நிற்கிற அந்த செக்யூரிட்டி அண்ணான்ட்டு இவங்க யாரையுமே நம்ம மறக்க முடியாதுங்க. இப்படியே நாட்கள் வேகமாக நகர ஒரு நாள் வந்து நிற்கும், என்னடா அதுக்குள்ளே ஃபேர்வெல் வந்துருச்சா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் தி காலேஜ் லைஃப்னு திரும்பி பார்க்குறப்போ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், ஃபன் மொமெண்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் டிச்சஸ், பேக் ஸ்டாப்ஸ், கோபம், சந்தோஷம், கண்ணீர், வெறுப்பு, காதல், நட்புன்னு நம்ம மனசு ஃபுல்லாக அள்ளி கொண்டு போக மெமரிஸ் ரெடியாக இருந்தாலும் அந்த பிரிவு பெரிய பாரமாக நமக்குள்ளே இறங்கி என்னவோ செய்யணும். நம்ம உட்காந்த பெஞ்ச், அரட்டடிச்சு சுற்றின எல்லா இடமும் என்னை விட்டு போறியான்னு பார்க்குற மாதிரி ஒரு வழி, திரும்ப நானே நினச்சாலுமே இங்கே வந்து இருக்க முடியாதுன்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கோங்க. காலேஜ் பற்றி பேசணும்னு நினச்சது மட்டும்தாங்கன்னா வார்த்தையெல்லாம் தானாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் மெமரிஸ். இப்போ நினச்சாலும் நேற்று நடந்த மாதிரி நம்மளை எவர் க்ரீனாக ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா அது கண்டிப்பாக காலேஜ் லைஃப் தான்னு சொல்லிட்டு இத்தோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஸ்டே டியூன் வித் மீ ஃபார் மோர் அப்டேட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், வாட் எவர், ஜஸ்ட்